நம்ம இன்றைக்கி வெல்ரிக்கா மோர்கொழம்பு எப்படி செய்யுதுன்னு வா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ வெல்கம் பேக் டு நிர்மலாஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் நிர்மலா முதல்ல இப்போ என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தயிர் பச்சை மிளகாய் சீரகம் வெள்ளரிக்காய் கொத்தமல்லி உப்பு அதுக்கு முதல்ல ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தயிர நல்லா பீட் பண்ணாங்க நல்லா பீட் பண்ணி நல்லா அந்த கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணும் அதுக்கப்புறம் இது கூடவே வெள்ளரிக்காவை சேர்த்துலாம் நம்ம நான் வந்து ஃபுல் வெள்ளரிக்காவில் பாதி வெள்ளரிக்கா க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த தயிரில் சேர்த்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் பாதி வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு ஆட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் இந்த மாதிரி அந்த பாதி கட் பண்ணி வச்சுக்கிற வெல்றிக்காவே இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் சீரகம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தேங்காய் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அந்த வெள்ளரிக்காவும் போட்டு ஆட் மிக்ஸி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸி மிக்ஸி ஜாரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து ஒரு வெள்ளரிக்காயில் அரை வெள்ளரிக்காய் மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு அரை வெள்ளரிக்காய் வந்து தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ண பாருங்க மிக்சியில் ஆட்டின பிறகு இப்படி தான் இருக்கும் இந்த மோர் மோர்கொழும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு முறை வீட்டில் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்த்துலாம் நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தாளிப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா இந்த மசாலாலாம் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு இஞ்சி பூண்டு வேணும்னா கூட அது கூட நான் ஆட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இஞ்சி பூண்டு வாழான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் நான் வெறும் இஞ்சி பூண்டு இல்லாதே நான் இந்த டிஷ்ஷை செஞ்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு கராப்பில் தாளிச்சிடலாம் காஞ்ச மிளகா போட்டு கடுகு கராப்பில் தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு சீரகம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுடுங்க கருவேப்பிலை போட்டுருவோம் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மோர் குழம்புல சேர்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மோர் குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷே இது லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தாளிச்சிக்கிறது எடுத்து இதில் மோர் குழம்புல போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இதை கொஞ்சம் கலக்கி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு சுட சுட சாதம் செஞ்சுட்டு அதில் போட்டுன்னு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணீங்கனாக்கா ரொம்ப ஈஸி தான் இது நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்